வெல்கம் விவர்ஸ். அன்னைக்கு காலையில் ஒரு 10 மணி இருக்கும், ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்திருக்கிறாங்க. அதாவது அந்த ரோட்டில் நடந்து போயிட்டுருக்க கொஞ்சம் தூரத்துலேயே சந்தை இருக்கும். சந்தைக்காக நடந்து போயிட்டுருக்கிற ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, ரோட்டோரமாக ஏதோ ஒரு பொருள் இருக்கிறத பார்க்கவும் செய்கிறாங்க. கிட்ட போய் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியுது அது ஒரு பொருள் கிடையாது, அது ஒரு பெண். 40 வயது மதிப்பு தக்க ஒரு பெண் இரத்த வெள்ளத்தில் படுத்திருக்கிறாங்க அப்படின்றதே அப்போ தான் தெரியுது. கிட்ட போய் பார்க்குறவங்க இன்னமும் அகூரமான ஒரு காட்சியை பார்க்கவும் செய்கிறாங்க. அந்த பொண்ணோட பல இடங்களில் இருந்து ரத்தம் பீச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. வலியை தாங்கிக்க முடியாமல் கதறிக்கிட்டு துடிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த பெண்ணை என்ன செய்யணும் அப்படின்றத தெரியாமல் உடனடியாக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லவும் செய்கிறாங்க அங்கே இருந்த பொதுமக்கள். இமீடியட்டாக அங்கே வர போலீஸ் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பாடியை ரெக்கவர் பண்ணி கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தவும் செய்கிறாங்க. அந்த நிமிஷம் வரைக்கும் அந்த உடம்பில் உயிர் ஊசலாடிக்கிட்டு இருந்திருக்கு. ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ண வாட்டி அந்த பெண் மயக்கம் தெளிஞ்சு தன்னை யார் இந்த நிலைமைக்கு ஆளாக்கினாங்க அப்படின்ற முழு விவரத்தையும் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு இறந்து போயிட்டாங்க. யார் இந்த பெண், ஏன் இவங்களுக்கு இந்த அளவுக்கு ரண கொடூரமாக ஒரு செயல் நடந்தது அப்படின்றத பற்றியும், அந்த பொண்ணுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனில் இருக்கக்கூடிய ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்னோடய சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவோடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இம்மிடியேட்டாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீகாரில் இருக்கக்கூடிய பாகல்பூர் அப்படின்ற இடத்துல வாழ்ந்துக்கிட்டு வர பெண் தான் நீலம் தேவி. இவங்களுக்கு திருமணமாகி 2 குழந்தைகளும் இருக்கிறாங்க. 2 பேரும் பள்ளி படிப்பில் முடிச்சுட்டு காலேஜ் படிக்கிறதுக்கு அளவுக்கு பெரிய பெரிய பிள்ளைங்களாக தான் இருந்திருக்கிறாங்க. இதில் மகன் தான் மிகப்பெரியவனாக இருந்திருக்கிறான். அவனுக்கு அடுத்ததாக ஒரு தங்கச்சி இருந்திருக்கிறா. அவளும் திருமண வயசு ஆன ஒரு பெண்ணாக தான் இருந்திருக்கிறா. இந்த மாதிரி ஒரு சின்ன குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு வந்த நீலம் தேவிக்கு கணவரும் நல்ல ஆரோக்கியமாக தான் இருந்திருக்கிறார். நீலம் தேவியோட கணவரோட பேர் தான் அசோக் யாதவ். இவர் ஒரு சாதாரண கூலி வேலை செஞ்சு பிழைப்பை தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் தான். இவருக்கும் வயசாகிக்கிச்சு. இவருக்கும் ஒரு 50 வயசுக்கு மேலே தான் இருக்கும். நீலம் தேவிக்கும் ஒரு 40 வயசு பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தான். நீலம் தேவி என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட பிழைப்புக்காகவும் தன்னோட குடும்ப வருமானத்துக்காகவும் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சின்னதாக கடை ஒன்று வீட்டு பக்கத்துலேயே வச்சுருந்துருக்குறாங்க. ஒரு மளிகை கடை மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. நீலம் தேவி வச்சுருக்கக்கூடிய அந்த கடையில் அந்த ஊர் மக்கள் தேவையான பொருளை வந்து வாங்கிட்டு போகிறத வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த இடத்துல ஒரு நபர், அந்த ஊரை சேர்ந்த ஒரு நபர் தான், அந்த நீலாம்மா தேவியோடைய வீட்டுக்கு போய் ஒரு டே ஃபுல்லாக அந்த இடத்துலையே உக்காந்துக்கிட்டு இருப்பாராம். அந்த நபர் கடையில் இருக்கக்கூடிய நீலம் தேவிக்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டோம், அந்த கடைக்கு வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டோம். அந்த இடத்துலையே ஒரு நாள் பொழுத வீண் பண்ணிக்கிட்டு இருப்பாராம். அந்த நபருக்கு வயசு சுமார் 60 இருக்குமா. நீலம்மா தேவிக்கு இந்த நபர் இருக்கிறது மிகப்பெரிய சுமையாக பார்க்கலை. அதனால் வயசான காலத்தில் இந்த நபர் இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறத அவங்க ஒரு பெரிய சுமையாக பார்க்கவும் கிடையாது. ஆனால் இதை அவங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் வாட்ச் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. நீலம் தேவியோட கணவர் இந்த நபர் வந்துட்டு போகிறத ரொம்பவே கூர்ந்து கவனிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா ஒரு ஆணுக்கு தான் தெரியும் வெளியே இருக்கிற மற்ற ஆண்களுடைய நடத்தை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது. அதனால் நீலம் தேவியோட கணவர் அசோக் யாதவ் என்ன செய்கிறாருன்னா, நீலம் தேவியை கூப்பிட்டு இந்த நபர்கிட்ட அதிகமாக பேச்சு வச்சுக்காத, அளவாக பேசி அனுப்பி வச்சிரு, கடையில் ரொம்ப நேரமாக உக்காந்து பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் செஞ்சுருந்துருக்கிறாரு. இதனால் என்ன ஆகுதுன்னா, நீலம் தேவி அடுத்த நாளில் இருந்து அந்த அங்கிள்கிட்ட பேசுகிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கவும் ஆரம்பிச்சுருந்துருக்கிறாங்க. அந்த நபருடைய பேர் தான் ஷாகில் மியான். இந்த நபர் என்ன செய்கிறாருன்னா, நம்ம டெய்லி போவோம் அந்த கடைக்கு, அந்த பொண்ணு நம்மக்கிட்ட நல்ல மாதிரி தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ ஏன் திடீர்னு நம்மக்கிட்ட பேசுகிறத குறைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத கவனிக்கவும் ஆரம்பிக்கிறான்.
இந்த விஷயத்தை கவனிக்கிற ஷாகில் என்ன பண்ணுறான்னா நீலாம் கிட்ட போய் கேட்கவும் செய்கிறான். ஏன் என்கிட்ட சரியாக பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்றத கேட்கவும் செய்கிறான். அதுக்கு நீலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கிட்ட பேச வேண்டிய வேலை எனக்கு என்ன இருக்குது, நீ வந்தியா வந்த வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் செஞ்சுருந்துருக்குறாங்க. உடனடியாக ஷாகில் கோச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. போன அவர் என்ன பண்ணுறாருன்னா, அடுத்த நாள் மறுபடியும் வரத்துக்கு முன்னாடியே நீலாம் நடந்த விஷயத்தை அவங்க கணவர்கிட்ட சொல்லவும் செய்கிறாங்க. அடுத்த நாள் வர ஷாகில் என்ன பண்ணுறாங்கன்னா, மறுபடியும் கடையில் போய் உக்காரவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் நீலமோட கணவரான அசோக் யாதவ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன் அங்கே வந்து உக்காந்துக்கிட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கிற, நீ போ உங்கள் வீட்டில் போய் உக்கார மாட்டியா, ஏன் இங்கே வந்து அடிக்கடி நீ உக்கார அப்படின்ற மாதிரி வாக்குவாதத்தை பண்ணவும் செஞ்சுருந்துருக்கிறாரு. சண்டை போட்டு அந்த நபர் ஷாகில அந்த இடத்த விட்டு துரத்தவும் செஞ்சுருந்துருக்கிறாரு அசோக் யாதவ். இதனால் ரொம்பவே கோபமான ஷாகில் என்ன செய்கிறாருன்னா, இவங்கள சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகவும் செஞ்சிடறாரு. போன அவரை 100 வருஷம் பக்கமாக அவங்க யாருமே பார்க்காம இருந்திருக்கிறாங்க. இந்த நபர் வந்துட்டு போகிறத வீட்டில் இருந்த மற்ற குழந்தைங்களும் பார்க்கதா செஞ்சுருந்துருக்கிறாங்க. இந்த நீலாமோடைய மகனும் மகளும் பார்க்கதா செஞ்சுருந்துருக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த நபர் ஷாகிலோடைய நடமாட்டம் அந்த கடை பக்கம் இல்லாததும் அந்த வீட்டு பக்கம் இல்லாததையும் கவனிக்கிற அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரீடமாக வெளியே நடக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இவன் என்ன நம்மளை பெருசாக பண்ணிட போகிறான், கடைக்கு வந்தவனை வராதன்னு தானே நம்ம சொன்னோம் அப்படின்றத நினச்சிக்கிட்டு இவங்களும் சுதந்திரமாக போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருந்துருக்கிறாங்க. சம்பவம் நடந்த நாளான அன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நீலாம் தேவி தன்னோட தேவைக்காக மார்க்கெட்டில் போய் பொருட்களை வாங்கிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக தன்னோட மகனை குந்தன் யாதவ் அப்படின்றவரை கூட்டிகிட்டு போகவும் செய்கிறாங்க. ரெண்டு பேரும் வண்டியில் வேகமாக போகிறாங்க. போய்கிட்டு இருக்கும் போதே குந்தனுக்கு வேறு ஏதோ ஒரு வேலையும் வந்திருக்கு. அந்த வேலையை நாம் போய் முடிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இரண்டு பேரும் போய் மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு வேகமாக வந்த குந்தன் பாதி வழியிலேயே இறக்கி விட்டுறாரு. கொஞ்சம் தூரத்தில் நடந்து போனால் வீடு வந்துடும். அந்த மாதிரியான வழியில் தான் குந்தன் தன்னோட அம்மாவான நீலம் தேவியை இறக்கி விடவும் செஞ்சுருந்துருக்கிறாரு. இறக்கி விட்டுட்டு போயிருப்பார், வீடு வரைக்கும் தான் போயிருப்பார். உடனடியாக அவருக்கு பின்னாடியே தகவலும் வந்திருக்கு, அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு. தகவலை கேட்டதும் குந்தன் யாதவ் என்ன செய்கிறானா, தன்னோட அப்பா ஊரில் இருக்கிற ஒரு சிலரன்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு போகவும் செய்கிறான். போகிற இடத்துல அவன் பார்த்த இரண்டு பேர் யாருன்னா, அந்த கடைக்கு வந்துட்டு போயிட்டு இருந்த ஒரு நபர் இருக்கிறான் இல்லையா, அதான் கடைக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு வர வேணான்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஷாகில் மியான்ற நபரையும் அவனோட தம்பியான முகமது மியான் அப்படின்றவரையும் தான் அந்த இடத்துல பார்த்துருந்துருக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கொலை செஞ்சுட்டு தப்பிச்சு ஓடவும் செஞ்சுருந்துருக்குறாங்க. இமீடியட்டாக போய் போலீஸில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்து வந்துருக்குறாங்க. இந்த இடத்துல தான் கொலை பண்ணிவிட்டு இவங்க தப்பிச்சு ஓடிட்டாங்க, நாங்கள் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் செஞ்சுருந்துருக்குறாங்க. ஆனால் அந்த நபர்களை எங்கே தேடினாலும் கிடைக்காம இருந்திருக்கிறாங்க. கொஞ்ச நாள் தலைமறைவாக வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் நீலாம் தேவியை நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கொண்டுட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துறாங்க. ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்க்குறாங்க, ஆனால் பிழைக்க வைக்க முடியல. அந்த நபர் என்ன தான் செஞ்சான் அப்படின்றத நீலாம் தேவி விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. நீ இறக்கி விட்ட இடத்துல இருந்து எவ்வளோ தூரம் நீ நடந்து வந்திருப்ப, எந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்றத விளக்கமாக போலீஸ் கேட்குறாங்க. அந்த இடத்துல நீலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையன் என்னை இறக்கி விட்டுட்டு கொஞ்சம் தூரம் போயிருப்பான், அவன் தலை மறைய மறைய பார்த்தா புதரில் இருந்து யாரோ ஒரு நபர் எழுந்திரிச்சு ஓடி வந்தாங்க என்னை பார்த்து, நான் யாராக இருக்கும்னு திரும்பி பார்த்தேன். திரும்பி பார்த்ததும் ஒரு நபர் என்கிட்ட வந்து பேச்சு கொடுத்தாங்க, அதுதான் ஷாகில் மியான். என்கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிற, எனக்கு ஏன் மரியாதை தர மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பித்தார். அவர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து ஒரு நபர் வந்து என் தலையில் ஓங்கி அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் செஞ்சுருந்துருக்குறாங்க நீலாம். ஓங்கி தலையில் அடித்ததும் யாருனே அடித்தது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தேன். இந்த சமயத்தில் ஷாகில் மியான் என்ன பண்ணான்னா, கூர்மையான கத்தி ஒன்று எடுத்து என்னோட கழுத்து கை கால் தொட அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு முழுக்க வெட்டவும் ஆரம்பித்தான். அது மட்டும் கிடையாது, என்னோட இரண்டு மார்பகத்தையும் வெட்டி தனியாக எடுத்துட்டான். எடுத்தவன் என்ன சொன்னான் அப்படின்றத கேட்டிங்கன்னா, எனக்கு கிடைக்காத நீ யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வசனத்தையும் சொன்னான். இவன் என்ன மாதிரியான ஒரு பழக்கத்துலையும் மோட்டிவ்லையும் என்கிட்ட பழகனா அப்படின்றது எனக்கு தெரியல, ஆனால் இதுதான் அன்றைக்கி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லவும் செஞ்சுருந்துருக்குறாங்க. அவன் அதை மட்டும் பண்ண கிடையாது, இந்த நீலம் தேவியோட கண்ணை ரெண்டையும் நோண்டவும் செஞ்சுருந்துருக்கிறான்.
இவ்வளவு காயங்களையும் தாங்கிக்கிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த நீலம் தேவியோட உயிர் அந்த கணமே பிரிஞ்சு போகவும் செய்யுது. இவ்வளவு கொடூரமா கொலை செஞ்ச இவனை உயிரோடையே விடக்கூடாது, இவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்த மக்கள் போராட்டத்தில் இறங்கவும் செய்கிறாங்க. இதை கேட்குற காவல்துறையினர் இமீடியட்டாக அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வரவும் செய்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்த ஷாகில் மியான் கிட்ட போலீஸ் விசாரணை நடத்துறாங்க. அந்த சமயத்துல போலீஸ் கேட்ட கேள்விதான், எதனால நீலாம் தேவிய கொலை செஞ்ச அப்படின்ற கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு ஷாகில் மியான் என்ன சொல்றாரு அப்படின்றத கேட்டீங்கன்னா, நான் நீலாம் தேவி கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கடனாக கொடுத்துருந்தேன், அந்த அமௌண்ட்டை திருப்பி கேட்டதுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் ஆத்திரத்தில் கொலை செஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கவும் செஞ்சிருந்திருக்கிறான். எந்தக்காக கடன் வாங்கினாங்க அப்படின்றத கேட்டால், அவங்களோட மகளோட திருமணத்துக்காக கடன் வாங்கினாங்க அப்படின்றத சொல்லியிருந்திருக்கிறாரு ஷாகில் மியான். இந்த ஷாகில் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நீலம் தேவியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லவும் செய்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் கடன் வாங்கினீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வியும் கேட்குறாங்க. நாங்கள் எதுக்காக கடன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் செஞ்சுருந்துருக்கிறாங்க. அதாவது அவங்க மகளான மீத்துவோடைய மேரேஜுக்காக அவங்க கடன் வாங்கினதா மியான் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்லவும் செஞ்சுருந்துருக்கிறாங்க. அதுக்கு நீத்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இன்னும் 18 வயசே ஆகலை, ஆனால் 18 வயசு முடிஞ்சால் தானே கல்யாணம் பண்ண முடியும், எங்கள் அம்மா பேச்சுவார்த்தை வேணால் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க, ஆனால் அதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க கிடையாது, கல்யாணத்துக்கு எனக்கு இப்போ ஒரு அவசரமும் கிடையாது, அதுக்காக கடன் வாங்கியிருந்தாலும் எந்த ஒரு ஒப்பந்தத்தினோட அடிப்படையில் வாங்கினாங்க எங்கள் அம்மா கடன் அப்படின்றத சொல்லணும் இல்லையா, அந்த காசு எந்த அளவுக்கு இவங்க கொடுத்தாங்க அப்படின்ற டீட்டெயிலும் தெரியணும் இல்லையா, இவன் போய் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி நீத்து சொல்லவும் செஞ்சுருந்துருக்கிறாங்க. நீலம் தேவியோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. கடன் வாங்கி நாங்கள் எதுக்காக பிழைக்கணும், அந்த மாதிரி ஒரு பிழைப்பு எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும் செஞ்சுருந்துருக்கிறாங்க. இவன் பொய் சொல்கிறான் அப்படின்ற மாதிரியும் சொல்லவும் செஞ்சுருந்துருக்கிறாங்க. இவனோட மோட்டிவ் கடன் கொடுத்துட்டாங்க, அதை கடன் வாங்கிறதுக்காக கொலை செஞ்சது கிடையாது, வேறு ஏதாவது காரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி குடும்பத்தில் இருக்கவங்க சந்தேகமும் பட்டுட்டு இருந்துருக்கிறாங்க. இந்த சமயத்தில் குந்தன் யாதவ் என்ன சொல்கிறாரு அப்படின்றத கேட்டிங்கன்னா, இந்த ஷாகில் மியான் அப்படின்றவன் பெண்கள்கிட்ட ரொம்பவே ஆபாசமாக பேசக்கூடியவன், இவன் எங்கள் அம்மா கிட்ட ஏதாவது டார்ச்சர் கொடுத்துருந்துருக்கணும், கண்டிப்பாக இவன் ஏதோ இன்டென்ஷனோட தான் பழகியிருந்திருக்கணும், அதனால தான் இவன் எங்கள் அம்மா மறுப்பு தெரிவிச்சிருந்திருப்பாங்க, அதனால கொலை செஞ்சுருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருந்துருக்கிறாரு. ஆனால் நீலமுடைய கணவரான அசோக் யாதவ் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய நிலத்துக்கும் இவனுடைய நிலத்துக்கும் நடுவில் ஒரு தடம் ஒன்று போகுது, அந்த தடம் எங்கள் ரெண்டு பேத்துக்கும் பொதுவான தடம், அந்த தடத்தை நாங்கள் ரெண்டு பேருமே பயன்படுத்திக்கிட்டு வந்துகிட்டு இருந்தோம், அந்த தடத்தோடைய தகராறு தான் இது இந்த அளவுக்கு விஸ்வரூபமாக ஆயிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் செஞ்சுருந்துருக்கிறாரு. ஆனால் ஷாகில் மியான் என்ன சொல்கிறாருன்னா, கடைசி வரைக்கும் நான் கடன் கொடுத்தேன், அந்த கடனை திருப்பி கேட்டால் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க, அதனால தான் கொலை செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் செஞ்சுருந்துருக்கிறான். இவ்வளவு பெரிய சம்பவமும் 16 December 2022 பீகாரில் இருக்கக்கூடிய பகல்புரி அப்படின்ற இடத்துல தான் நடந்துருந்துருக்கு. இந்த கேஸ் இந்த நிமிஷம் வரைக்கும் கோர்ட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, முடிவு என்ன அப்படிங்கிறத காலம்தான் பதில் சொல்லணும். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஷாகில் மியான் எதுக்காக இந்த கொலையை செஞ்சுருந்துருப்பான் அப்படின்றத, அதாவது ஒரு கொலையை செய்யணும் அப்படின்னா ஏதாவது மோட்டிவ் இருக்கணும் இல்லையா, இவன் எந்த மோட்டிவுக்காக கொலை செஞ்சுருந்துருப்பான் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஆணும் பெண்ணும் எப்படி வாழணும் அப்படின்றத இந்த ஜென்மம் வரைக்கும் கற்றுக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு எப்பவுமே பாதுகாப்பாக தான் இருக்கணும், அவனுக்கு யமனாக மாறக்கூடாது. அதே மாதிரி தான் ஒரு பெண் இன்னொரு ஆணுக்கு பாதுகாப்பாக தான் இருக்கணுமே தவிர அவனுக்கும் எமனாக மாறக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீயா நானா பெரியவன் பார்த்துக்கிட்டு எமனாக தான் மாறிக்கிட்டு இருக்கீங்க. கடைசி வரைக்கும் ஷாகில் மியான் நீலம் தேவியை எதுக்காக கொலை செஞ்சான் அப்படின்றத ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லவே கிடையாது. அவன் சொல்கிறதெல்லாம் ஒரே ஒரு வாக்கு மூலம்தான், நான் பணம் கொடுத்தேன் திருப்பி கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் கொலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அதுக்காக யாராவது ரெண்டு மார்பகத்தையும் வெட்டுவாங்களா என்ன? சின்ன குழந்தைங்களில் இருந்து வயசான பாட்டிங்க வரைக்கும் ஆண்கள் விட்டு வைக்கிறதா தெரியவே இல்லை. ஒவ்வொருத்தரையும் ரொம்பவே கொடூரமாக கொலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த நிமிஷம் வரைக்கும். எனிவே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
அதாவது இந்த வீடியோவை இன்னும் நாலு பேர்த்துக்கு நாங்கள் தெரியப்படுத்தணும், ஆனால் நானாக ஷேர் பண்ண மாட்டேன், தானாக அது ஷேர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. மறுபடியும் உங்களைய இன்னொரு நிகழ்வோடு சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான், டிகோட்ஸின் தமிழ் வாய்ஸ்.